மூடிட்டு போ அப்படின்னு என்னை வந்து மிரட்டினாரு அந்த தீட்சிதர் மூடிட்டு போன்னு ஒருவன் எங்கள் தமிழ் மண்ணில் சொல்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் அவர்கள் ஓதுவார்களே அடித்தவர்கள் அதுவும் தமிழ் ஓதுவார்களே குறிப்பாக பெரும் மரியாதைக்குரிய ஆளுமைக்குரிய ஆறுமுகசாமி ஐயா அவர்களையே எண்பது எண்பத்தஞ்சு வயதை கடந்தவர் அவர் வந்து தேவாரம் பாடும் போதே அவரை அடிச்சு இடுத்து கைய கால முறிச்சு தூக்கி வெளியே விசிறி அறிஞ்சவங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து பலசாலிகள் ஒரு பிரம்மாண்டமான விண்ணை முட்டுகிற ஒரு கோயில் அது தில்லை நடராஜர் ஆலயம் இன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்குள்ள இவர்கள் சாரி சாரியா போவாங்க யாரு தீட்சிதர்களுடைய பிள்ளைகள் குடும்பம் பெண்கள் எல்லாம் போவாங்க எல்லா வழியிலையும் போவாங்க ஆனால் தமிழர்கள் உள்ள போக முடியாது என் தமிழ் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்த்து அது பட்டியல் சமூகமாக இருந்தாலும் வன்னியர் சமூகமாக இருந்தாலும் இருக்கிற மற்ற அனைத்து சமூகங்களையும் ஒன்று திரட்டி என் வாழும் காலத்துக்குள்ளே அந்த செவிறை அடித்து உடைச்சி அந்த பாதையை நாங்கள் திறக்கல நாங்கள் தமிழனுக்கு பிறந்த தமிழ் இனத்தை சார்ந்தவன் இல்லை லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் தமிழ் பேரரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் இயக்குனருமான கௌதமன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரோட சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடக்கக்கூடிய அத்து மீறல்களும் அதற்கு காரணமான தீட்சிதர்கள் பற்றியும் விரிவாக வாதிக்க போகிறோம் வணக்கங்க சார் வணக்கம் சார் சிதம்பரம் நடராஜர் கோயில் அன்றாடம் ஏதோ ஒரு சர்ச்சைக்கு உள்ளாயிட்டு தினமும் ஒரு பேசு பொருளாகிட்டு இருக்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அவங்க வந்து பக்தர்களை வந்து அத்துமீறி அநாகரிகமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வந்து கிளம்பியிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பக்தர்களை அடித்த ஒரு விஷயமும் இருக்குது இப்போ வந்து வசை சொற்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்குறதுக்கு இதுக்கு காரணம் என்ன சார் அது இப்பெல்லாம் பக்தர்களை அடிக்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்னு தினம் தினம் பற்றின புகார்கள் வந்துட்டுருக்கு அவர்கள் ஓதுவார்களே அடித்தவர்கள் அதுவும் தமிழ் ஓதுவார்களை குறிப்பாக பெரும் மரியாதைக்குரிய ஆளுமைக்குரிய ஆறுமுகசாமி ஐயா அவர்களையே எண்பது எண்பத்தஞ்சு வயதை கடந்தவர் அவர் வந்து தேவாரம் பாடும்போதே அவரை அடித்து இடுத்து கையை காலை முறித்து தூக்கி வெளியே விசிறி எறிஞ்சவங்க அவங்க அந்தளவுக்கு அவங்க வந்து பலசாலிகள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது யாரால் கொடுக்கப்பட்டது என்ன ஏதுங்கிறதெல்லாம் வரலாறு இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் தெரியும்பொழி இளைய தலைமுறைகளுக்கு தெரியாது இந்த இதுக்கெல்லாம் காரணம்ங்கிறது சுப்பிரமணியசாமி இன்றைக்கு வந்து ஆறுமுசாமி ஐயா அவர்களை அடித்த போது அப்போ இது வந்து கலைஞர் அவர்களுடைய ஆட்சி இருந்தது உடனடியாக தீட்சிதர்களிட்ட இருந்து அந்த எங்களுடைய தில்லை நடராஜர் கோயிலுடைய அந்த உரிமம் பறிக்கப்பட்டது அது கலைஞர் ஆட்சிக்கு பிறகு மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது சுப்ரமணியசாமி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு அந்த வழக்கை திட்டமிட்டு நேர்மையாக நடத்தாமல் ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவோடு அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் தோல்வியடைய செஞ்சு மறுபடியும் அது அந்த உரிமையை பறித்தெடுத்து தீட்சிதல்கிட்ட கொடுத்ததுனால தான் தினம் தினம் இந்த அவர்களுடைய அத்துமீறல்களும் அட்டுழியங்களும் இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து இனியும் வந்து வேடிக்கை பார்க்குறவங்க பார்க்கலாம் ஒரு காலமும் தமிழ் பேரரசு கட்சியோ நாங்களோ வேடிக்கை பார்க்க மாட்டோங்கிறது தான் வந்து சமீபத்தில் கூட லக்ஷ்மிங்கிற ஒரு பெண் வெளியே அதனுடைய குரல் ஒளி வந்து பெரிய பரபரப்பாகிட்டு அது இந்த கொரோனா காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய மன்னன் ஒரு சோழ மன்னன் கட்டுன அந்த கோயில் தமிழர்களால் கட்டப்பட்ட கோயில் எங்களுடைய மண்ணில் ஒரு பிரம்மாண்டமான விண்ணை முட்டுகிற ஒரு கோயில் அது தில்லை நடராஜர் ஆலயம் இன்றைக்கி வந்து அந்த கோயிலுக்குள்ள இவர்கள் சாரி சாரியாக போவாங்க யார் தீட்சிதர்களுடைய பிள்ளைகள் குடும்பம் பெண்கள் எல்லாம் போவாங்க எல்லா வழியிலையும் போவாங்க ஆனால் தமிழர்கள் உள்ளே போக முடியாது அப்படி போ உள்ளே போன போது நீ கீழவே நில்லு அப்படின்னு தீண்டத்தகாதவர்களைப் போல் எங்கள் தமிழினத்தில் தீண்டத்தகாதவன்னு சொல்கிறதுக்கு எவனு எவனும் இல்லை தகாதவன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை ஆனால் எங்கள் மக்களை வந்து அது குறிப்பாக அந்த லக்ஷ்மிங்கிற பொண்ணை சமீபத்தில் ஏற்கனவே ஒரு பெண்ணை ஒரு அம்மா அவங்க வந்து நர்ஸு அவங்கள கன்னத்தில் அரைஞ்சிருக்கான் ஒரு ஒரு காட்டுமராண்டி ஒரு தீட்சிதர் ஆனால் இங்கு இப்போ போன இந்த பிள்ளை பொண்ணை வந்து எங்கள் சகோதரி வந்து நாங்கள் நாங்களும் வந்து கும்பிடணும் உங்கள் வீட்டு பெண்கள்லாம் கும்பிடும்போது நாங்கள் மேலே வரக்கூடாதா அப்படின்னு சொன்னபோது அது வெட்கத்தோடு சொல்லுது கூச்சத்தோடு சொல்லுது முடியாமல் சொல்லுது மூடிட்டு போ அப்படின்னு என்னை வந்து மிரட்டினார் அந்த தீட்சிதார் மூடிட்டு போன்னு ஒருவன் எங்கள் தமிழ் மண்ணில் சொல்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ திம்மு இருக்கணும் இதே வார்த்தையை ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நின்று சொல்ல முடிவெடுத்தால் இவர்கள்லாம் எங்கே போவாங்க இது வந்து இன்றைக்கி வந்து அப்படியே ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு இன்னைக்கு வந்து சாமியை எங்கள் எங்கள் தமிழ் சாமி அது இன்னைக்கு வந்து கோயில் இதில் இருந்து வரும்போது யாராவது எங்களுடைய இளைஞர்கள் பெண்கள் யாராவது வந்து அதை சாமி அப்படி படம் எடுத்தால் போதும் உடனே அப்படி தட்டி விடுறது புடுங்கி அடிக்கிறது தேங்காய் அடிக்கிற மாதிரி இந்த திமுத்தனமான வேலைகள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்காமல் இன்னும் சொல்லப்போனால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இதை என்னென்னு ஆய்வு பண்ணணும் அங்கே வந்து உள்ள சாராய பாட்டில்கள் மூளைக்கு மூளை குமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு குமிஞ்சி கிடக்கிற செய்தியெல்லாம் வருது தில்லை நடராஜர் கோயிலுக்குள்ளே குடிக்கிறது யார் அடிக்கிறது யார் இந்த திம்மிர்த்தனமான வேலையெல்லாம் நிறுத்தலைன்னா நாங்கள் நிறுத்த காரணமாக இருப்போம் அதுக்கப்புறம் அங்கே அது 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 எந்த இடத்துக்கு போய் நிற்கும்னு தெரியாது அதனால் திருந்த வேண்டிய கூட்டம் திருந்தணும் திருத்த வேண்டிய கூட்டம் திருத்தணும் அப்படி இல்லைன்னா எங்களால் திருத்தப்பட்டார்கள் வரலாறு உருவாகும் சிதம்பரம் தீட்சிதர்கள் இது எங்க கோயில் அப்படி சாமி கும்பிடணும்னா திருப்பதியிலேயோ திருச்செந்தூர்லயோ போய் கும்பிட்டுக்குங்க அப்படிங்கிற ஒரு அதிகார பேச்சை பேசுறதா சொல்றாங்க பக்தர்கள் இந்த அதிகாரம் எப்படிப்பட்டது அதான் இந்த அதிகாரத்தை வந்து இவர்களுக்கு யார் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பதில் சொல்லணும் இதுக்கு தலைமை செயலாளராக இருக்கிற நாங்கள்லாம் மதிக்கக்கூடிய ஐயா இறை என்பவர்கள் இது பதில் சொல்கிறத விட நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு தரணும் இந்த திமுருக்கெல்லாம் என்ன காரணம்னா நீங்கள் கலைஞர் காலகட்டத்தில் தீட்சிதர்கள் இருந்து சட்டப்படி பறிக்கப்பட்ட அந்த உரிமை அது இந்து அறநிலையத்துறை கீழே வந்து அவர்கள் அங்கே எப்பொழுதும் போல் வே வேலை வேலையாட்களாக இருந்த போது இந்த பிரச்சனை இல்லை நீங்கள் மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் சுப்பிரமணிய சாமியால் வந்து சதி செய்து பறிக்கப்பட்ட இந்த உரிமையில் உரிமையை தொடர்ந்து தான் இதெல்லாம் நடக்குது அப்போ என்ன செய்யணும் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும் உடனடியாக மேல்முறையீட்டுக்கு போகணும் மேல்முறையீடு மேல்முறையீட்டுக்கு போ போவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அதில் இருக்குது அப்போ உடனடியாக இவர்கள் செய்யணும் அப்படி செய்யலைன்னா இந்த அட்டுழிந்த உடம்பை ஏற்றிட்டு இட்டுச்சு தள்ளுறது பூனை பிடிச்ச அடிக்கிறது யாராவது வந்தால் எங்கள் கோயிலுங்கிறது இந்த திமுத்தனத்தெல்லாம் அடக்க வேண்டிய சூழல் வந்தால் நாங்கள் நேரடியாக தான் போய் அடக்குவோம் ஜல்லிக்கட்டுல நின்றது போல கச்சிபராவில் நின்றது போல தில்லை நடராஜர் கோயிலில் நாங்கள் போய் நிற்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லைங்கிறதான் அதனால் சட்டப்படி அரசு தன்னுடைய கடமையை செய்யணும் உடனடியாக தீட்சிதர் கோயில் அதாவது தீட்சிதர் கையில் இருக்கிற எங்களுடைய தில்லை நடராஜர் கோயில இந்து அறநிலையத்துறையின் உறுதியான நடவடிக்கை இவர்கள் எடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து பல இயக்கங்கள் ஏன் உங்க இயக்கம் கூட சொல்லிருக்காங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலை அரசுடைமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை எத்தகையது நியாயமானது எங்கள் கோயில் நிலம் அவர்களுடையதா தீட்சிதர்களுடையதா அவர்கள் கட்டினதா வரலாறு இருக்கா இல்லை அவர்களுக்கு யாராவது மன்னர்கள் எழுதி கொடுத்துருக்காங்களா அதிகாரம் கையில் இருக்குங்கிறதா இருக்குங்கிறதுனால திமுரோட அத்து மீறி அபகரிச்சுக்கிட்ட ஒரு சொத்து எங்களுடைய தமிழ் சொத்து தமிழனுடைய சொத்து அதனால் இதை வந்து அவங்கக்கிட்டலாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இதை யார் சம்பந்தப்பட்டவர்களோ அரசோ அவர்கள் உடனடியாக மேல்முறையீடு செஞ்சு சட்டப்படி அதை மீட்டு அது அரசுடைமையாக்கப்பட்டு எங்களுடைய மக்கள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக போய் அங்கே எங்களுடைய தமிழர் சாமியை கும்பிட்றதுக்கான சூழலை உருவாக்கணுங்கிறது தான் இது சாத்தியமில்லாத ஒன்றுலாம் இல்லை நேர்மையோடு நின்னால் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே அது கையில் வரும் அறநிலைத்துறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த அரசுடைமையாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் தயங்குறாரா சிதம்பரம் கோயிலை பொறுத்த அதாவது நாம் இதை வந்து இன்னும் நேரடியாக அவர்கள்ட்ட கொண்டுட்டு போகல இப்போ மற்றவங்க யார் கொண்டுட்டு போனால் என்னன்னா எனக்கு தெரியாது அதனால் நான் நேரடியாக இது சம்பந்தமாக நான் சேகர்பாபு அவர்களை சந்திக்கிறது இருக்கிறேன் ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்திற்கு பிறகு அவர்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழ் பேரரசு கட்சி நேரடியாக நடவடிக்கையில் இறங்கும் கோயிலை நாங்கள் மீட்போம் ஜல்லிக்கட்டை மீட்டது போல் கோயிலை மீட்கிறதா தீட்சிதர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் எப்பவும் போல் வேலை செய்கிறதுனா செய்யுங்க யாரையும் நாங்கள் அப்புறப்படுத்தி அவர்களுடைய வாழ்வியலை அழிப்பது என்பது தமிழர் அறம் இல்லை எந்த காலகட்டத்திலையும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அதை நாங்கள் இருந்து சொல்கிறோம் எங்களுடைய நேச சக்திகளாக எங்களுடைய உறவுகளாக நீண்ட நெடுங்காலமாக எங்கள் மண்ணில் வாழ்கிற பிற இனத்தவர்கள் பிற மொழியினர்கள் அவர்களையும் நாங்கள் எங்கள் உயிருக்கு நிகரான உறவுகளாக நாங்கள் பார்ப்போம் நாங்கள் எங்கள் மண்ணில் எங்கள் பூர்வீக குடிகள் எங்கள் மண்ணில் விழுந்து கிடக்கும்போது நாங்கள் எழனும் நினைக்கிறோம் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழணும் நினைக்கிறோம் அதற்கு தடையாக தமிழனே நின்னாலும் அவனை வேரோடு வெட்டி வீழ்த்திறது எங்களுடைய வேலை தமிழன் அல்லாதவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம்னா நாங்கள் ஒரு கை பார்க்காமல் நாங்கள் ஓய மாட்டோங்கிறது தான் அதனால எல்லாருக்குமாக நிற்கிற நாங்கள் எல்லாருக்கும் அரணாக நின்று அவர்களுக்காக எங்கள் உயிரையும் கொடுக்கணும்னு நினைக்கிற நாங்கள் எங்களுடைய நேர்மையான கோரிக்கைக்கும் நிலை நிலைப்பாடுகளுக்கும் இவர்கள் ஆதரவாக நிற்கணும் அல்லது அமைதியாக இருந்தால் போதும் அதனால அவர்களை நாங்கள் இங்கேருந்து உடனடியாக வெளியேற்றிடுவோம் துரத்திடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளாக பார்க்குறோம் ஆனால் அதே நேரத்தில் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமையை மொத்தமாக பறித்து எங்களை அடிமை போல பாவித்து எங்களுடைய எங்களுடைய மக்களை பக்தர்களை அல்லது எங்களுடைய தமிழர்களை நீங்கள் திட்டுறது அடிக்கிறது அசிங்கமாக பேசுகிற நிலை தொடர்ந்தால் பதிலுக்கு பதிலும் சொல்லுவோம் பதிலடியும் கொடுப்போங்கிறது தான் யதார்த்தமான பேருண்மை சிதம்பரம் கோயில் மட்டுமல்லாது இன்னும் பல கோயில்களில் தமிழகத்தில் இந்த மாதிரி அங்கங்க சில சிக்கல்கள்லாம் இருக்குது இன்னும் தீண்டாமை வந்து உயிர்ப்போட இருக்குன்னு இதை எடுத்துக்கலாமா நூறு சதவீதம் தீண்டாமை கோயில்ல இல்லைன்னு ஒருபோதும் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல நேர்மை கொண்டு அறம் கொண்டு பேசினா சர்ச்சில் இருக்கு தீண்டாமை மசூதியில் இருக்கிறதா சொல்லப்படுது எனக்கு தெரியல ஆனா சர்ச்சில இருக்குது இந்து கோயில்கள்லயும் இந்த தீண்டாமை நிலை இருக்கு இதை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது நீங்க மனிதர்களாக நிற்கிறவர்கள் எவராக இருந்தாலும் அந்த எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் கடவுள்னு பக்தியோடு போய் நிற்கும்போது எல்லாரையும் சமமாக நடத்துகிற பண்பும் பாங்கும் ஆலயங்கள்ல இருக்கணும் அது எந்த ஆலயமாக இருந்தாலும் அது இல்லாத நிலை தொடர்ந்தால் அந்த சாமியும் தேவையில்லை அந்த கோயில்களும் தான் நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமமாக இல்லையான்னா இன்றைக்கி கேள்விக்குரியாதான் இருக்குது ஆனால் சாமிக்கு முன்னாடியும் சமமாக இல்லையா அப்படின்னா ஒருபோதும் மனிதகுலம் இனிமேல் அதை வேடிக்கை பார்க்கவே கூடாது நீங்கள் தில்லை நடராஜர் கோயில் எங்களுடைய தமிழன் கட்டி எங்கள் கோயிலில் இன்றைக்கி தெற்கு வாசல் இழுத்து மூடப்பட்டிருக்கு அந்த கோயில் கட்டியவர்கள் சோழ மன்னர்கள் அந்த அதாவது சூரப்ப சோழகனார்னு கடைசியில் எழுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் பட்டம் சூட்டப்பட்டிருக்கு சோழகனார் வரிசையில் அவர் ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அடுத்தது அவருடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணணும் ஆனால் இன்னும் அவர்கள் பண்ணி இவர்களும் இன்னும் போய் கேட்கல அவர்களும் இன்னும் செய்து வைக்கல அந்த வகை தொடர்ந்து இது வந்துகிட்டே இருக்குது எல்லா மக்களுக்கும் சொந்தமான கோயில் அது ஆனால் இன்னைக்கு வந்து தெற்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கு காரணம் அந்த வழியாக ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நந்தனார் என்பவர் அந்த வழியாக வந்தார்னு அந்த இடத்துல தீண்டாமை சுவர் எழுப்பப்பட்டிருக்கு கோயிலுக்குள்ள கிழக்கு வாசல் இருக்கு மேற்கு வாசல் இருக்கு தெற்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கு எப்படி பார்க்கறது ஏன் அவன் பட்டியலத்தை சார்ந்தவன் சொல்ல போனால் அதாவது அரசாங்க விதியின்படி அவர் பறையர் என்பதால் அந்த இடத்துல சுவர் எழுப்பப்பட்டிருக்குன்னா எந்த வகையில் அது சரி என் வாழும் காலத்திற்குள்ள என் தமிழ் குடிகளை என் தமிழ் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்த்து அது பட்டியல் சமூகமாக இருந்தாலும் வன்னியர் அந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர் சமூகமாக இருந்தாலும் இருக்கிற மற்ற அனைத்து சமூகங்களையும் ஒன்று திரட்டி என் வாழும் காலத்துக்குள்ள அந்த செவரை அடிச்சு உடைச்சி அந்த பாதையை நாங்கள் திறக்கல நாங்கள் தமிழனுக்கு பிறந்த தமிழ் இனத்தை சார்ந்தவன் இல்லை அதனால சட்டம் உடனடியாக அவன் தாழ்த்தப்படுத்தப்பட்டவன்கிற ஒரே காரணத்துக்காக அந்த இடத்துல தீண்டாமைச்சுவார் எழுப்பப்பட்டிருக்கிறத உடனடியாக அரசாங்கம் அதை தகர்த்து அந்த வழியை திறந்து விடணும் அப்படி இல்லைன்னா ஒரு தமிழ் நடந்து வந்த பாதைங்கிறதுக்காகவும் அது அடைக்கப்பட்டிருக்குன்னா இனி ஒரு காலமும் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது அது தான் போது உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் சிதம்பரம் கோயிலை பொறுத்த மட்டிலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரத்திற்கும் தகவலுக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்